ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னாக்க ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா நெல்கோ அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருக்குங்க. இந்த டவுன் ட்ரெண்டில் க்ரியேட் ஆன மூணு ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் டெய்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்க கொஷின் இருக்கும். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பரான ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த மூணு ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை 22ஆம் தேதியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6.92% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. பிரேக்கிங்கில் பொதுவாக நம்ம எந்த மாதிரியான கேண்டில் எதிர்பார்ப்போம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடி க்ளோசிங் இருக்கணும், அண்ட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கும் பொழுது 6.82% வருது. அப்போ என்ன பண்ணணும்னா என்ட்ரி லெவலை கொஞ்சம் கீழே வந்து இறக்கிக்கணும். ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரானிங் அப்படின்னா தான் உங்களால் 5% ஸ்டாப்லாஸு இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வைக்க முடியும். எதுக்காக இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படின்னா எப்போவுமே பிரேக் பண்ணுற கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனையே பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஸ்டாக்கில் அந்த மாதிரி வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு கீழே வந்து ஸ்டாப்லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஹைக்கல் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அண்ட் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 மார்ச்லேருந்து ஒரு பெரிய சைட்வேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்குங்க. இந்த சைட்வேஸில் க்ரியேட் ஆகிருக்கிற ஒரு 4 ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணி இந்த சப்போர்ட் ஸோன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஏப்ரல் 18ஆம் தேதியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு, பட் ஆனால் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்ப வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இந்த கேண்டிலை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கும். எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்தது அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் லெவலை நோக்கி தான் வந்து வரும். ஆனால் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விங்லோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்சைடில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனையே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரேக்கிங்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 7.15% அளவுக்கு மூவ் ஆகி இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னாக்கா கரண்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து 10%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ண கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். எப்போவுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் 10% டார்கெட்டு 5% ஸ்டாப் லாஸ் இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் மார்க்கெட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வேறு மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா அப்போதைய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எடுத்த உடனே பெரிய பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. சின்ன சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன கேபிட்டலில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் தான் பெரிய கேபிட்டலில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக சின்ன கேபிட்டலை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னாக்கா முன்னாடி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த கான்செப்டில் நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை போயிட்டு பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ வந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய ஓன் அனாலிசிஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அண்ட் வந்து ஷார்ட் டேர்மில் ட்ராப் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா 2023 மார்ச்சில் க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங்லோ, அண்ட் வந்து
2023 அக்டோபர் ஸ்விங்லோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் ஸ்விங்லோ, ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருடைய ட்ரெண்டை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஒரு சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ஃபிப்ரவரி மந்த் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங் ஹையையும் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மந்த் கிரியேட் ஆன ஒரு ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 22ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4.71% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10% வைக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ண கேண்டலுக்கு கீழே வந்து வரணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்ன தான் நீங்கள் என்ட்ரு ஆகும்பொழுது 100% கன்ஃபர்மேஷனோட என்ட்ரு ஆனாலும் 10% டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் சடனாக வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதில் எக்ஸிட் ஆக கற்றுக்கணும். அதில் நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டார்கெட்டை எக்ஸாக்டாக ரீச் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ ஆகிட்டு வந்து இந்த ஸ்டாப் லாஸை வந்து ரீச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகும்பொழுது என்ன பிளானோட என்ட்ரு ஆகுறீங்களோ அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லாஸுக்கு போகிறதுக்கான சான்ஸுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து டார்கெட் என்னவோ அதில் கரெக்டாக எக்ஸிட் ஆக கற்றுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் என்னவோ அதே மாதிரி கரெக்டாக எக்ஸிட் ஆகிடணும். நீங்கள் டார்கெட்டில் முன்னாடியே புக் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸில் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ்னு ஒன்று எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் அந்த லாஸை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே ரன் பண்ண விட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 டேஸ்லையோ இல்லை வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ்லையோ உங்களுடைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3x மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த லாஸை புக் பண்ணுறதுக்கான மைண்ட் தாட்டுமே வந்து வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, அப்படியே அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் விட்டுருவீங்க. அப்படியே மேலே வந்தாலும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மேலே வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிஸ்க்காக மாறிவிடுங்க. சின்ன விஷயந்தான், நீங்கள் வந்து இந்த 5% ஸ்டாப் லாஸை புக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரப்போகிற லாஸுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 5% லாஸை வந்து கரெக்டாக புக் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சாகர் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த சப்போர்ட் லெவல் எங்கேருந்து ட்ராப் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 2022 ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்விங்லோவை கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு டைம் கீழே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப இன்வாலிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. மறுபடியும் ஒரு சின்ன ஸ்விங்கை கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு டபுள்யூ ஷேப்பில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துகிட்டு புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற இந்த ஸ்விங்லோவுக்கும் அதுக்கு நியரஸ்டாக எங்கே மீட் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்விங்லோஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ட்ரெண்ட் லைனை வேறு மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி ட்ராப் பண்ண ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 டைம் வந்து சப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. இது இந்த சப்போர்ட் லெவல் எதுக்கு நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் எடுத்திருக்குங்க. ஸோ ஒரு டைம் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்து உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இந்த ஷார்ட் டேர்மில் கிரியேட் ஆன ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போது டபுள் கன்ஃபர்மேஷன், ரெண்டு விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிற 4 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை 22ஆம் தேதியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5.95% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதப்புறம் என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து 10% தான். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த பிரேக் பண்ண கேண்டலுக்கு கீழே வந்து வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சவுத் இண்டியன் பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கை வந்து ரீசெண்ட் டேஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ரிவீல் பண்ண சொல்லி. ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவீல் பண்ணியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்பொழுது புதுசாக என்ட்ரு ஆகிறவங்களும் என்ட்ரு ஆகிக்கலாம். ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறவங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுங்க 22ஆம் தேதி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த 3 ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். இதில் சப்போர்ட் லெவல்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து தேவைப்படாது. ஏன்னா நம்ம ட்ரேட் வந்து மேலே தான் எடுக்க போகிறோம்.
ஸோ எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆகி இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 5.47% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டிலுடைய ஷேப்பை வந்து பாருங்கள், ஒரு ஹேமர் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பிரேக்கிங்கில் நம்ம வந்து ஒரு அப்சைட் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் வரும்பொழுது அது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேண்டில்ஸை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணாமல் வெறும் கேண்டில் வச்சு மட்டுமே அடுத்த கேண்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரிடிக்ஷனில் ட்ரேட் வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் என்ன வந்து கேண்டில்ஸ் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணாலும் எந்தெந்த கேண்டில் எங்கெங்கே வந்தால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா கேண்டில்ஸை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதை மட்டுமே நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணிடாதீங்க. இதில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணியிருக்கு, நமக்கு ஹேமர் கேண்டில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு சில டைமில் ஒரு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹேமர் கேண்டில் வந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கா இங்கேயே நமக்கு வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுருந்துருப்போம். இந்த சப்போர்ட் லெவலில் எக்ஸாக்டாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கனாக்கா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஹேமர் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஹேமர் கேண்டில் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் மூமெண்ட்டை வந்து பாருங்கள் எந்த மாதிரி போயிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கேண்டில்ஸை வச்சு கன்ஃபர்மேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமே கண்டி, கேண்டில்ஸை மட்டுமே ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சு எந்த ஒரு ட்ரேடும் எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10% வரணும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த ஒரு பிரேக் பண்ண கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஆரியன் ப்ரோ சொல்யூஷன் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்டே இருக்குது. சப்போர்ட் லெவல் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஸ்விங்லோவையும், அதாவது 2023 ஏப்ரலில் க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங்லோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஆகஸ்ட்டில் க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங்லோ, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சப்போர்ட் லெவலையுமே வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இன்வாலிட் பண்ணிட்டு மூவ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சப்போர்ட் லெவலை எடுத்துட்டு ரீசெண்டாக க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா இந்த ஸ்விங்லோ, இந்த ஸ்விங்லோவையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்விங்லோவையும் இந்த ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மேலே தான் ட்ரேட் எடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து சப்போர்ட் லெவலுக்கு நம்ம எந்த விதமான முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. எப்போ வந்து சப்போர்ட் லெவல் யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறி கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்தது அப்படின்னாக்கா முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டிலோ அப்படி இல்லைனா வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டிலோ வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் வந்து இந்த இடத்துல ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு மேலே ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்ருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாதிரி கீழே வந்திருக்கும். கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டார்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸுமே வந்து இருக்குது. இப்போது இந்த இடத்துல இன்வாலிட் பண்ணும்பொழுது திரும்ப இந்த ட்ரெண்ட்லைன் என்ன பண்ணணும், இந்த ஸ்விங் ஹைக்கு நேராக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அப்போது டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைன் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இங்கே எடுக்கிற ட்ரேடுக்கு இங்கே வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற 10% டார்கெட்டை நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 22ஆம் தேதி மார்க்கெட் பாருங்க, கிட்டத்தட்ட 5% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட கீழே வராமல் அப்சைடில் மட்டுமே மூவ் ஆகி இதனுடைய சர்க்கியூட்டில் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து 5% வரணும். இந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா என்ட்ரு ஆகாதீங்க. உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸ் என்னவோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, அப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் மேலேயே போயிடும் அப்படின்லாம் நினச்சிடாது. கேப் அப் கொடுத்துட்டு சடன் டவுன் மூமெண்ட் கொடுக்கும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப் மூமெண்ட்டே கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் வந்து அப்படி தான் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய என்ட்ரி லெவல் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் என்ட்ரு ஆகுங்க. மற்ற இடத்துல போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஸ்டாக் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்து துரத்தில் வந்து பிடிக்க தேவையில்லை. அடுத்த ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, நமக்கு டெய்லி டெய்லி பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸ்லேருந்து 6 ஸ்டாக் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 22ஆம் தேதி பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடையினாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.